எடுக்கல. ஒழுங்கு மரியாதை ஸ்கூலுக்கு போனா போனா என்ன முறைக்கிற பிச்சு போட பிச்சு. இந்த ரகு உனக்கு தான் கொண்டு வந்தேன். எனக்காகவா? ஓகே ஓகே, ஹோம்வொர்க் பண்ணிட்டா? நான் பண்ணல, நீ போ, நான் அப்புறம் வரேன். ஏன் நீ இங்க போற? வர வர நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா வர்றது இல்ல, ஓவரா மட்டம் போடுற. கேள்வி கேக்குறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். பேசாம நீ போ. டேய், தெனோ இப்படி போன எங்க இருந்து வந்தாரு? எங்க வீட்ல இருந்துதா. இன்னைக்கு ரெண்டு கட்டி எக்ஸ்ட்ரா எடுக்க பார்த்து மாட்டிக்கிட்டேனா, எங்க அப்பா முதுகுல டீன்ன கட்டிட்டான். அவங்கிட்ட இருந்து எஸ் ஆகிறதுக்குள்ள ரெண்டு கட்டு மிஸ் ஆயிடுச்சு. சரி சரி, பேசாம சீட்ட போடுப்பா. எங்க அப்பா மாதிரியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா நீ பெஸ்ட் ஸ்டூடண்ட்னா பெருசா போஸ்ட் கொடுப்பியா? ஏண்டா நம்ம பேட்ச்ல யாருக்காவது அந்த மாதிரி தில் இருக்கா? ப்ரோக்ராம் பாடுறா. இப்போ
உங்க எல்லாருக்காகவும் நான் பல ராத்திரி தூங்காம கஷ்டப்பட்டு எழுதினேன். என்னோட ஃபர்ஸ்ட் சாங் முதலாம் ஆண்டு மாணவிகள் முதல் முறைய வழங்க போறாங்க. திரடி போனாலும் தெருவுல பார்த்தாலும் சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி, சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி, சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி, தேவதா மாதிரி தேவதா மாதிரி. குஞ்சு பேச போனா சிறிய பாயுர, குஞ்சு பேச போனா சிறிய பாயுர, குஞ்சு பேச போனா சிறிய பாயுர. அவையாது குளுரா அப்ப பஞ்சா பறக்குறா, கணக்கு பண்ணனுண்டா கல்கட்டு போடணுண்டா. திரடி போனாலும் தெருவுல பார்த்தாலும் சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி, சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி, சின்ன புண்ண பாரு தேவதா மாதிரி. இந்த அழகான காலனில விதவிதமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. இப்ப இந்த அழகான கேரக்டர்ஸ் பண்ண போற கூத்த நீங்களே பார்க்க போறீங்க. இன்னைக்கு மொபைல மாட்டினடா
உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சிலையில வீடு கட்டவா நாம சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு வா நானும் ரசிக்க, அங்கிள் என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல, போய் கோழிய பிடிச்சிட்டு வாங்க. நான் பண்ண தப்புக்கு அத எதுக்கடி பலி கொடுக்கணும்? ஐயோ, என்னடா காலங்கட்டால சண்டை வர வச்சிட்ட? எங்க அவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ராம்பாபு, அங்க என்ன சத்தம்? அம்மா, நீ எத்த விட்டுரு, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். யாரா அது? எங்க வீட்டுல பாலப்படுது? எங்க நைனா எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அதுக்காக இப்படி பண்ணலாமா? ரொம்ப ஓவரா போறீங்க, வந்தா சுடுகாடுதான். என்னது உன் ஃப்ரெண்ட்ஸேவா? உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறான், நீ போமா, போய் விளையாடு. அவனை கெடுக்கிறதே நீ தாண்டி. ஏய் சின்ன ஆத்ரா, ஹாய் ஹாய்டா. டேய், தினம் ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஓகே? என்னத்த சொல்ல போற? கட்டுறவன் பேட்ஸ்மேனு, போடுறவன் போலரு, போருக்குறவன் ஃபீல்டரு, அதத்தானே? டேய் நிறுத்துங்கடா. ஓகே, செக்ரட்டரி வீட்டுல விழுந்தா 4, யூஎஸ் ஆண்டி வீட்டுல விழுந்தா 6, ஓகேவா? ஓகே 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 ஓகே. ஏய் சிக்கி குஞ்சிகா, தங்க மாதிரி இருந்த ஜன்னல் உடைஞ்சிருச்சு. யாரவன்? ஹலோ ஹலோ, சின்னங்களா, என்னங்க உங்க தம்பிக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே வராதா? என்ன வாட்டி சொல்றது நீங்க? உங்க தம்பி கடிக்க மாட்டீங்களா? நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. சார், ஹலோ, என்ன என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றது நீங்க சொல்றது நான் கேட்க முடியாதுங்க. நான் சொல்றது நீங்க கேளுங்க. கொஞ்சம் கேளு. பையனுக்கு புத்தி சொல்றீங்களா இல்ல நான் என்ன பண்ணவா? என்ன உடனே பேச மாட்டேன். சாரி ஆண்டி. அடே வாண்டு பையா, இதெல்லாம் உங்க வேலை தான் எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணாடி உடைஞ்சிச்சுன்னு நினைச்சேன் ஆண்டி. பால், நீ எப்படா நல்லா கண்ணாடி உடைக்க கத்துக்க போற? இந்த புடி அடிச்சா எப்பவுமே சிக்ஸர் அடிக்கணும், புடிச்சா பந்த நீங்க பதமா பிடிக்கணும். போடா சூப்பர். ரவளி, சாப்பாடு எடுத்து வை. சின்னு, உங்க அப்பா வந்துட்டாரா? சீனு, நீங்க வருவீங்கன்னு இது வரைக்கும் பார்த்து பார்த்து இப்பதான் போய் படுத்தான். நல்லா சாப்பிட்டு தானே போய் படுத்திருக்கான். அது என்னங்க இப்படி பேசுறீங்க? பின்ன ரவளி, டிகிரி படிச்சோம், வெட்டியா சாப்பிட்டு வீட்டுல படுத்திருந்தா என்ன அர்த்தம்? நான் கஷ்டப்பட்டு மாசம் 20,000-30,000 சம்பாதிச்சுட்டு இருக்கேன். இவனடா கிரிக்கெட் அது இதுன்னு விளையாட்டு கண்ணாடி உடச்சு மாசம் 10,000-15,000 செலவு பண்ண வேண்டியிருக்கு. காலனில சீன மட்டும் தான் விளையாடுறானா, மத்தவங்க எல்லாம் விளையாடலையா? நீ ஒண்ணு அவனுக்கு வக்காலத்து வாங்க வேண்டாம்.
காலநிலை எல்லாருக்கும் லேட் இருந்த சீனு பையன் தானே, கம்ப்யூட்டர் படிச்சிருக்கான், ஆபீஸுக்கு வந்து வேலை செஞ்சா எனக்கு உதவியா இருக்கும், பிசினஸும் டெவலப் ஆகும். நானும் எத்தனை வருஷம் அவயம்னு மத்தவன் நம்பி இருக்கிறது சொல்லு. கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சாம்பார் எங்க காணும்? அது சீனுக்கு பிடிச்சிருந்ததால. சீனு மொத்த சாம்பாரையும் சாப்பிட்டு போயிட்டானா? வெறும் சாம்பாரை மட்டும் தானா இல்ல மத்த எல்லாத்தையுமா? நீ மட்டும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு பையன், ஆனா அவன் மட்டும் நம்ம இஷ்டப்படி இருக்க மாட்டான். இப்ப உங்க கோவம் சாம்பார் மேலயா இல்ல சீனு மேலயா? பாத்தியா, என் சத்தத்தை விட அவன் சத்தம் தான் பெருசா இருக்கு. பாரு எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்கானு. மிச்சதா இருந்தா வை. அந்த மாதிரி ஒரு பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லைன்னா கனவுலையாவது ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் சரி, உங்களை மாதிரி பர்சனாலிட்டிக்கு அந்த மாதிரி பொண்டாட்டி எங்க இருந்து கிடைக்கும்? கிடைக்காது. நான் அதை கல்யாணம் பண்ணா நாய் மாதிரி காவல் காக்கணும், அதே பாய் ஃப்ரெண்டா இருந்தா பத்தோட பதினொன்னா இருந்திருப்பேன். ஆமா, நம்ம ஓடுறமா நடக்கிறமா? இதையும் ஓடிக்கிட்டு இருக்கு, கால்கள் நடந்து. எக் பார் பீச்சே தேக்கோ, மண்டி போட்டுக்கிட்டு வராங்க. 9 மாச குழந்தையா? இல்ல 90 வயசு கிழடு. எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்றாங்க, நான் எப்பவுமே அப்படிதான், ஏதாவது வித்தியாசமா செய்வேன். அப்படி பின்னாடி என்ன இருக்கு? நிஜமாவே நீங்க டிஃபரண்டா பண்ணிக்கலாமா? 1 2 3 பை தாத்தா. அடியே வாடி சித்த வாடி, பொண்ணு மாப்பிள வந்தாச்சு. இதுதான் நம்ம வீடு, பாத்து தலை உடைச்சாத. வாங்க 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 வாங்க. பையனுக்கு எல்லாம் அம்சமா அமைஞ்சிருக்கு. வலது கால எடுத்து வச்சு வாங்க. என்னமா இது, அடி எடுத்து வச்சு வானா இப்படி ஜம்ப் பண்ணி வரிய? அடி எடுத்து வச்சு வந்தா வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளருவோம், இப்படி ஜம்ப் பண்ணி வந்தா வாழ்க்கையிலயும் ஜம்ப் பண்ணி வாழ்ந்துருவோம். நல்ல தத்துவமா இருக்கு, யார் சொன்னது? எங்க நாயினா? அவரை நான் பார்த்ததே இல்லையா? இந்த தத்துவத்தை என் காதுல சொல்லி அப்பவே அது மூச்சு முட்டி சத்து போச்சு. அப்படியா? மாமா நீங்க ஏதாவது தத்துவம் சொல்றீங்களா? எனக்கு எந்த தத்துவம் தெரியாது. வேணா உங்க அத்தை மாட்ட கேளு, அப்படி ஒண்ணு நடந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க சத்தா என் பூ போட்டு மட்டும்தான் போகும், நான் சேர்த்து நானில பாடல போயிடுவேன். முதல் முதல்ல கல்யாணம் முடிச்சு உள்ள வந்தா ஆசீர்வாதம் பண்ணாம சாவு எலவு பாருன்னு பேசிக்கிட்டீங்களே, எனக்கு உடனே முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அடே மனையா, சூரியன் மறைவுக்கு அப்புறம் தான் முதலிரவே நடத்த முடியும். அட பாப்பா, மறுபடியும் மறைவு பத்தியே பேசாதப்பா. மாமா முதலிரவுனா என்ன? மாமா மாமனார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது? அது வந்து மருமகளே, உங்க வீட்டு முதலையும் எங்க வீட்டு முதலையும் கலந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அந்த முதல போட்டு கல்யாணம் பண்ண வச்ச அன்னைக்கு வந்த ராத்திரி தான் முதல் ராத்திரி. ஐயோ, முதலிரவுக்கு விளக்கு சொல்லுத பாரு, முதல்ல வந்து சாமி கும்பிடுங்க. வாங்க 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 சாமி கும்பிடுவோம். மருமகளே என்ன விட நீ நல்லா குதிக்கிற. இப்படி மாறி மாறி படுத்து யோசிச்சு எவன் கல்யாணத்துல எவ்வளவு கூடுதல் பரிசா பார்த்து வாயிட்டு வந்திருக்கேன்.
இறக்கி வைக்கிறதுக்கு கூலி யாராவது இருக்காங்களா சார்? இருக்காங்க. அதோ சீனுவும் அவன் கேங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சீனுனா யார் இந்த சீனு? சீனுவா இந்த காலனியிலே வேலை வெட்டி இல்லாம தன்னை ஹீரோன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே சார், பை பை. முதல்ல கீழே இறங்குங்க. வீரல வச்சிருந்த 1000 ரூபாய் என்ன பண்ணீங்க? நேத்து ராத்திரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தது இல்ல, அதுல இந்தியா தோத்துரும்னு சீனு கிட்ட 500 ரூபாய் பந்தயம் கட்டினேன். மீதி 500 ரூபாய் என்ன பண்ணி தொலைச்சீங்க? சொல்லி தொலைங்களே. ஏன் உயிரை வாங்குறீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்க. ஏன் ஆண்டியை டார்ச்சர் பண்றீங்க? இன்னி காலையில டிவில வந்து ஹைலைட் மாதிரி அந்த சீனு பைய 500 ரூபாய் பெட் கட்ட வச்சிட்டான். என்ன அனாவசியமா திட்டாத சாந்தா. நானும் இந்த சீனுங்கிறவன் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும் போல இருக்கு. என்ன 1000 ரூபாய் பெரிய விஷயமா? கோச்சிக்காத சாந்தா. என்ன சார், காலையிலேயே பைக்கோட கிக் பாக்ஸிங் ஆரம்பிச்சிட்டீங்க? கிக் பாக்ஸிங் இல்லைங்க, வண்டி திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஓ அப்படியா, என்னன்னு தெரியல. நீங்க எங்க போனோம்? கீழ்பாக்கம். கீழ்பாக்கமா? ஓஹோ சரி. நீங்க எப்பவுமே இப்படி தப்பா மட்டும் தான் யோசிப்பீங்களா? சச்சா நான் அப்படி சொல்லல. மென்டல் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லைங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி கூட இருக்கு. நானும் அந்த ரூட்ல தான் போறேன். வாங்க டிராப் பண்றேன். ஓகே. Thank you very much. By the way, I'm Chino. I'm sorry. Hey Chino. Hey Dumbo, the scooter கொஞ்சம் சரி பண்ணு. நான் பார்க்கறேன். வண்டிக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது இல்ல? No problem. நம்மளா. சீனு ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. ஓ அத
ப்ரீபெய்ட் லவ்மா. அப்படின்னா அப்படின்னா முதல்ல காசு கண்ணுல காட்டணும், அப்புறம் தான் ஆக்டிவேஷன் ஆகும். ஓஹோ ஹாய் ஹாய் ஹனி. கம் ஆன் டார்லிங். ஏ இவ்ளோ லேட்? உன் புருஷன் போக வேண்டாமா? எவன் டயல் பண்ணாலும் புருஷன் மட்டும் தான் பில் கட்டணும். லவ் சீனு ரொம்ப லேட் ஆகுது ப்ளீஸ். ஓகே ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? சரி சரி கிளம்பு. ஓ உனக்கு டைம் ஆகுதுல்ல. அதிகமா பேசாத மேடம், நான் வந்து ஃபைல் எடுத்து தரேன் மேடம். ஃபைல் எடுக்கறாமா மேடம்? எந்த ஃபைல் மேடம்? அது பக்கத்துல இருக்கு அந்த ரெண்டாவது ஃபைல். ரெண்டாவதா? எங்க இருந்து ரெண்டாவது மேடம்? ஐயோ அதாங்க அந்த ஃபைல் தான், உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதுவா? அதா. ஃபைல் எடுக்க போறதுட்டு மேரத்த கையில எடுத்துட்டானே. ஐயோ இப்படி பாத்துக்கிட்டு இருக்கானே. ஆகா இப்படி தெரிஞ்சா நானே போயிருந்திருப்பனே. இனிமே எந்த பிள்ளை கீழே கிடையாது, எல்லாம் மேலதான். இந்த வர்றேன். ஐயோ இப்படி நானே நடந்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே சார். என்ன படம் ஓடுது வந்து என்னன்னு கேளுங்க சார். சார் சார் போய் வேலையை பாருங்க மேடம். இனிமே பைல் எல்லாம் மேல கிடையாது, கீழே தான். ஜாக்கிரதையா வைக்கிறேன் பைல் மேடம். குமார் சுகுமார். மேடம் குட் மார்னிங் மேடம். என்ன மேடம் ஃபைல் நீங்க வச்சிருக்கீங்க? இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். அந்த பாம்பே ஃபைல் எங்க வச்சிருக்க? அது அசிஸ்டன்ட் மேனேஜர் ரூம்ல இருக்கு, வாங்க எடுத்து குடுறேன். தேவல நான் எடுத்து. சுமார் கூப்டானடா. என்ன இது? ஏன் சார் இது தெரியாதா உங்களுக்கு? இது கம்ப்யூட்டர் சார். அது கம்ப்யூட்டர் எனக்கு தெரியும். இங்க உள்ளவங்க எந்த வேலை சொன்னாலும் அதை நீ காதுல வாங்கிக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு மட்டும் ஒரு வேலை சொல்லிட்டா சொல்லு விட்டுக்கிட்டே அலைவேன். சார் அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாதீங்க. ஏன் அந்த பொண்ணை பத்தி சொன்னா உனக்கு கோவம் வருது? அந்த பொண்ணை லவ் பண்றியா? ஆமா லவ் பண்றேன். என்ன கதையா விடுற? கதை இல்ல சார், நிஜம். சார் நேத்து ஆபீஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியே போயிட்டீங்கல்ல, அதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தனியா வேலை இருக்குன்னு சொல்லி நீ இங்க இருக்க சொல்லிச்சு. அப்படியா? அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே மழை இடி மின்னோட சோறு மழை பெய்திட்டு இருந்துச்சா, அப்பத்து கரண்ட் போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு அதுக்கு தெரியல, நான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு ஒளியா இருட்டுல நகர்ந்து நகர்ந்து வந்து தடவியே கைய பிடிச்சிட்டா. நீ சொல்லு. அப்புறமா என் கைய பிடிச்சிட்டு மெதுவா வெளியில வந்தா. வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலையே. ஹலோ அசிஸ்டன்ட் மேனேஜர். யோ போயா. அசிஸ்டன்ட் மேனேஜரா? அவன் டிரான்ஸ் ஆகி போயிட்டான்யா. வேற ஒருத்தன் வர்றான், நாளைக்கு வந்து ஜாயின் பண்றான். நாளைக்கு வந்து வரப்போ கேளு. நீ சொல்லுப்பா. அதுக்கு அப்புறம் ஏன் வண்டியே ஸ்டார்ட் பண்ண சொன்னாயா? ஓ வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்காதே. ஆயிடுச்சே. தட் இஸ் மை ஸ்பெஷல். அதுக்கு அப்புறம் நான் முன்னாடி ஏறினேன், அத பின்னாடி ஏறினான். ரெண்டு பேரும் அப்படியே வெளியில போயிட்டே இருக்கும்போது டபானு ஓடி வேற ஒண்ணு இல்ல சார். மன்னிச்சிடுங்க. ஷட் அப்.
ஆபீஸ்ல பிஹேவ் தான் ரொம்ப முக்கியம். உங்க கூட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் பத்தி இப்படி அசிங்கமா பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? This is the first and last warning. என் கேபினங்க சார், என் கேபினங்க வாங்க சார், கூடிக்கு போறேன். சொன்னா போதும், ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல திரும்புங்க சார். ஒழுங்கா வேலைய பாரு. Excuse me. Yes. I'm sorry, assistant manager. Oh, I'm sorry sir. Good morning sir. I'm Geeta, public relation officer. Please take a seat. Thank you. Excuse me sir. Yeah. உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க சீட்ல உட்கார்ந்திருந்தேன். It's okay, no problem. Thank you sir. புது ஆபீஸ் மெரிட்டலா இருக்கா? ஆபீஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா ஸ்கூட்டர் தான் மக்கர் பண்ணிடுச்சு. அதுக்கு தான் சொன்னேன், பழைய ஸ்கூட்டரை விட்டுட்டு புது ஸ்கூட்டர் வாங்குன. ஏய், என்ன என்ன வேணா சொல்லு, யா ஸ்கூட்டர் பத்தி மட்டும் பேசாத. போடு நெருத்து உன் செஞ்சி. சும்மா பேசிட்டு இருக்காத. சும்மா இரு. அதிகமா பேசணும். ஏண்டா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சீனு என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? ஹைலைட்ஸ் மேல பெட் கட்டி பிரசிடென்ட் கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிட்டான். இந்த சீனு ரொம்ப டேஞ்சர் பையனா இருக்கான்டா, அவன ஒரு தடவை பாக்கணும்டா. சீனுவ பாக்குறது மட்டும் இல்ல, பேச கூட செஞ்சிட்டேன். ஆஹா, உனக்கும் நாமத்தை போட்டானா? நீ நினைக்கிற மாதிரி அவன் உனக்கு நாமம் போடல, அவன் வண்டியில கூட்டிட்டு போய் என்ன ஆபீஸ்ல விட்டான். அவன் கெட்டவனும் இல்ல, ரொம்ப நல்ல பையன். யாருக்கும் பிடிக்காத அவன உனக்கு மட்டும் பிடிச்சிருக்கனா அவன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. நீ வந்து கட்டும், நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆ வந்துட்டியா? இங்க வை. எனக்கு உடம்பு சரியில்ல, அதனாலதான் சீனு சார் மூட்டை கொண்டாந்து உள்ள வச்சாருமா. எவ்வளவு? 30 ரூபாமா. வாங்கடா போலாம். ராம் பாபுவுக்கு குன்னையும் லட்டையும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா சுந்தரி? வீட்ல கண்ணாடி இல்லையா உன் மூஞ்சிய பாக்கிறதுக்கு? இந்த சேஷ்டைக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல, அவன் பண்ட சேஷ்டைக்கு ஒரு வழி பண்ற பாரு. ஸ்டைல் ஸ்டைல் தான், சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மைனு தான் figure figure da anna hey enna na iniki cricket velada pogaliya mare na bye kenna machanga matte hey kattada na kattala da alura நீங்களா ஜாலியா பீர் பாட்டி கொண்டாடுவீங்க, நாங்களா போரே பதில் படுத்துவோம். டேய் சிங்கே, டேய் சிங்கே, சங்கடா தோபரா இரு. ஏய் ஓடுடா, டேய் ஓடுடா. ஏய் வேணடா, ஏய் வேணடா, ஏய் வேணடா, நீ குதிரடா, ஏய் சத்தடா, ஏய் நீங்க போடுடா. பாருங்கடா
உன்னோட ஆசி வேணும் கணபதி, மண்ணிலே தீயதை போக்கையா. உன்னோட ஆசி வேணும் கணபதி, மண்ணிலே தீயதை போக்கையா. ஐயா கிமி சோதனை வாராதையா, தூ சூட்டிட வந்தோம் ஐயா, நீ புதியதை போட்டிடு ஐயா. உன் கருணை தேவை ஐயா, நீ பார்வை விளக்காதையா. மா மனிதரை உருவாக்கையா, தூ உலகினை காத்திடு ஐயா. நவராத்திரியும் வந்தா எல்லாம் நீயே என்று நாங்கள் கனவில் நானும் உள்ளோம் ஐயா. மையை காட்டிடு ஐயா, சமத்துவம் போட்டிடு ஐயா, மதம் யாவும் மாய்த்திடு ஐயா. அதிகாரம் புதைத்திடு ஐயா, அன்பொன்றே தேவை ஐயா. விஞ்ஞானமே விரிந்தது ஐயா, திசையாவும் தெரிந்தது ஐயா. ஆராதித்தேன் உன்னை, அன்பு காட்டு நீயே, நாளும் உனக்கே பூஜைகள் செய்து வரங்கள் கேட்டு நின்றோம் ஐயா. கணேஷ் மகாராஜா ஜெய் 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 ஜெய், கணேஷ் மகாராஜா ஜெய் 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 ஜெய். கணபதி அப்பா பாரையா, கணபதி அப்பா பாரையா. புஷ்பம் சூடம் தூபம் தீபம் ஏற்றுகின்றோம், நீயே தோழன் பாறை பார்த்து நேசிக்கின்றோம். உன்னோட ஆசி வேணும் கணபதியே, மண்ணிலே தீயதை போக்கையா. சாமி, உன்னோட ஆசி வேணும் கணபதியே, மண்ணிலே தீயதை போக்கையா. ஆமா ஆமா,
பழைய மேனேஜர் கிஃப்டா கொடுத்த செல்போன் ஒன்லி இன்கமிங் அதை வச்சுட்டு பெரிய பில்டப் பண்றேன் பில்டப் ஹலோ நிறுத்து நிறுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் நாராயண் சார் டேபிள் மேல வை ஓகே சாரி டஸ்ட் மிஸ் Sorry madam. இவங்க சொன்னதுனால விடுறேன். I am very very sorry madam. I am extremely sorry sir. பொண்ண மாதிரி பொண்ண தான் காதலிக்கணும்னு நினைச்சேன். I love you Geeta. I love you. என்ன சாய் என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லிட்டு நீ சைலண்டா உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? என்னவோ ஃப்ரெண்டா நினைச்சினா சொல்லு, இல்லனா நோ ப்ராப்ளம். நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். ஆனா அவ என்ன லவ் பண்றாளா இல்லையான்னு தெரியல. நீ லவ் பண்றியா? சக்கரை கிணிக்கிற சக்கரை, அந்த எறும்புக்கு என்ன அக்கறை? நான் சீரியஸா சொல்றேன், கிண்டல் பண்றியா? சரி சரி சரி, அந்த பொண்ணு என்ன பண்ணது, என்ன பேரு? என் ஆபீஸ்ல பிஆர்ஓ, பேரு கீதா. கீதா? அப்பனா பகவத்கீதா? என்ன கலாய்க்கிற? ஓகே 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 ஓகே. எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியலடா. ஐயோ என்னடா இது, என்ன பண்ண சொல்ற? நீ எதுவும் செய்ய வேண்டாம், முதல்ல நான் சொல்றத கவனமா கேளு. எப்படி ஐடியா? சூப்பரா இருக்கு. தட் இஸ் சீனோ, ஆல் தி பெஸ்ட். நானும் இந்த காலனிக்கு புதுசு, ஆனா என் அண்ணனுக்கு டோர் டு டோர் தெரியும். ஓஹோ, அப்படினா உங்க அண்ணன் தான் இந்த ஏரியால டோர் டு டோர் பேப்பர் போடுறாரா? இதானே வேணங்கறது. பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க மேட்டர் எல்லாம் செட்டில் பண்ணிடுவாரு. ஓஹோ, அப்படினா லவ் மேட்டர்ஸ் கூட செட்டில் பண்ணுவாரா? இல்ல, காதல் கீதல்னு சொல்லி பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பசங்க வலலா கட் பண்ணிடுவாரு. ஐயோ. சரி, நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க அண்ணன் கிட்ட இந்த அட்ரஸ் காட்டுனீங்கனா half an hourல கண்டுபிடிச்சிடுவாரு. அட்ரஸ் மட்டும் தப்பா இருந்துச்சுனா நீங்க half boil தான். அப்படினா நான் தப்பான அட்ரஸோட இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை உங்க friend தப்பான அட்ரஸ் கொடுத்திருந்தா? அப்படி கூட இருக்கலாம். நான் போய் கரெக்ட்டான அட்ரஸ் வாங்கி வந்துறேன். பை. டேய், யுஎஸ் அட்டி வராங்கடா. அட, என்னது இது? குட்டையன் வண்டி மேல படுத்திருக்கா? அட, படுத்தா நல்லா இருக்காதுன்னு தான். குட்டையா அந்த மாதிரி பையன் கிடையாது. குட்டையா வரியா? எங்க ஆண்டி போறீங்க? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. குட்டையா வரியா? ஆண்டி, இந்த சேரல நீங்க ரொம்ப சோக்கா இருக்கீங்க. நேத்து கட்டின ரெட் சேரல ரொம்ப அழகா இருந்தீங்க. ஆண்டி, அன்னைக்கு கட்டின கிரீன் சேரல, ஐயோ சூப்பரா இருந்தீங்க. இப்ப கட்டி இருக்கிற எல்லோ சேரல எல்லாரும் சிற்ப மாதிரி சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? நீங்க எல்லாரும் இப்படி சொல்றீங்க. நாலு நாள் முன்னாடி பண்டு நீங்க சாரி இல்லாமலே ரொம்ப அழகா இருக்கீங்க.
பண்டு நிஜமா உங்கள சேர் இல்லாதப்ப பாத்துருக்கானா? நைட்ல இருந்தப்ப பார்த்தா. நீ வா போலாம். ஒத்ரா 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 நீ நல்ல வண்டி ஓட்டுவியாமே. வண்டில ஒரு தடவை குந்தினா 100 தடவை குந்தினா மாதிரி. ஓ மூஞ்சிய பார்த்தா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. ஒர்க் அவுட் ஆகல, சொதப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா செகண்ட் ஐடியா ஜெயந்தா. சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? நாளைக்கு வெள்ளிக்கிழமைல. அதுக்கு என்ன இப்போ? நீ என்ன பண்றனா, நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அவளை மீட் பண்ற, அவ்வளவுதான். அவளை பாக்குறதுக்கு எதுக்கு அம்மன் கோயில் போனோம்? அவதான் டெய்லி ஆபீஸ்க்கு வரா இல்ல? பைத்தியக்காரா, கோவில்ல நீ நார்மல் மேன், ஆபீஸ்ல நீ ஜென்டில்மேன், அப்படின்னா பாஸ். அத நீ மறக்க கூடாதரா. நீ உண்மையிலே பயங்கர அறிவாளிடா. நீ சொன்ன மாதிரியே கரெக்டா கீதா அம்மன் கோவிலுக்கு வந்துட்டா. ஹலோ சார். ஹலோ சார், நான் சொல்லாதீங்க, இது கோவில் ஆபீஸ் இல்ல. ஐம் சாரி சார். திருமன் சார்னு சொல்றீங்க? ஐம் சாரி. ஓகே, எனக்கு சனிக்கிழமை பெருமாள் கோவில் போறதுல இருந்து வெள்ளிக்கிழமை அம்மன் கோவில் போற வரைக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டே இருக்கணும். உங்களுக்கு பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க. இங்க என்னென்ன கோவில் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியலங்க. அந்த கோவிலோட லிஸ்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நான் நிச்சயமா உங்களை மறக்கவே மாட்டேன். நீங்க டெஃபினட்டா கொடுப்பீங்க எனக்கு தெரியும், ஏன்னா உங்களோட எனக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நோ டவுட், நீங்களும் என்ன மாதிரிதான் நினைக்கிறேன். நான் செய்யற தொழில தெய்வமா மதிக்கிறேன். அப்படி இருக்கும் போது கோவில் பூஜைல இருக்கு. எஸ் எஸ் யூ ஆர் ரைட். அப்புறம் எது கோவிலுக்கு வந்தீங்க? ஆன்ட்டிக்கு துணையா வந்தேன். இதா கிளம்பலாமா? ஓகே பை. ஐயோ இந்த தடவையும் சொதப்பிடுச்சு. என்னன்னு வீட்டுக்கா? ஆமா வா போலாமே. இல்ல நான் பஸ்ல வரேன். ஓகே பை. பொண்ணுங்களை பத்தி பாய்ஸ் கமெண்ட் அடிக்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதை விட பொண்ணுங்க நீங்க மட்டும் குறைச்சல, நீங்களும் ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பீங்க. சீனு, நீ எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டியா? நான் ஒண்ணு சீரியஸா சொல்றேன், நான் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். சீனு என்னானோ இவ்வளவு சீக்கிரமா காலனி வந்துடுச்சு? இல்ல நாம தான் வந்தோம். ஓகே பை சீனு. பை. சீனு வந்து திருவிழாவில் போய்
ராட்னை ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரி சொல்ற. இவ நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விடமாட்டா. எப்பா எப்பா எங்கம்மா போய் தொலைஞ்சா? எம்மா சார், சிலிண்டர் வந்திருக்குது, சமையல் கட்டில வைக்கட்டுமா? சிண்டு சிண்டு சீனு சிண்டு எங்க வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவனை எப்படியாவது ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுரு. அவ இங்க தான் பார்க்ல விளையாடிட்டு இருப்பான். நான் அவன ஸ்கூல் கூட்டி போறேன். பை பை. டேய் சிண்டு சிண்டு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சிண்டுவ பாத்தியா? இல்ல நான் பார்க்கல. பார்க்கலையா? எங்க போனா அவன்? ஆமா சிண்டு, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? எங்க ஸ்கூல்ல லாங் பெல் அடிப்பாங்கல்ல அந்த அங்கிளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உன் சித்தப்பாவுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? என்ன? அப்ப நானு உங்களையும் அவருக்கு பிடிக்கும். சிண்டு சிண்டு எதுக்குடா இங்க வந்த? சரி வா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போலாம் வா. சீனு என்ன? ஓகே எனக்கு இன்னும் பஸ் வரல. ஆக்சுவலி இப்ப வர நேரம் தான். போதுமா? இப்ப நல்லா இருக்காடா? எந்திரா. இப்ப எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு உரசதுல கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு சந்தோஷமாடா? ஒரு பொண்ண ஒரு ஆம்புல டச் பண்ணா அத ஒரு நிமிஷத்துல அவ மறந்துடுவா. அவ மனச டச் பண்ணா ஆயுசு முழுக்க மறக்க மாட்டான். இன்னொரு தடவை எந்த பொண்ணையாவது இடிக்கிறத பார்த்த நான் அவனை இடிச்சிடுவேன். வேலைய பாருங்கடா. வா சிந்து, பாய். நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு கீதா இல்லடா. அவ உன்னை விரும்பணும்னா நீ எவ்வளவு சின்சியரா லவ் பண்றன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நான் இப்பவே போய் அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டுமா? அவ வேலையை உடனே ரிசைன் பண்ணிடுவா. லெட்டர் கொடுத்தா அவ அந்த லெட்டரை ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சு உன் வேலைக்கு ஓல வச்சிருவா. அதை புரிஞ்சுக்கோ. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம்? மேகத்தை தென்றல் தழுவுற மாதிரி உன்னோட காதல் அவ இதயத்தை தொடணும். அவளுக்கு உன் மேல காதல் வந்து விழணும். நீ சொல்றது நல்லா இருக்குடா, ஆனா இதெல்லாம் கண்டிப்பா நடக்குமா? உன் காதல் சின்சியரா இருக்கும் போது அந்த காதலே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கண்டா. அது எப்படி? அது எப்படி சொல்றது? அங்க பாரு. உயிர் வாழும் வரையே மெய்யாய் நான் வருவேன்.
உயிர் வாழும் வரையே. நாம் சேர்ந்திருந்தாலே சிங்காரம் அடிச்சாரு. ஆனா எங்க அம்மா
கீழ காட்டி காட்டியே கொள்றாங்கடா. என்னன்னா தலை தூக்குல தொங்குற மாதிரி இருக்கு. இப்ப அவன் நிலமா அப்படிதான். இப்ப இன்னத்துக்கு என்ன அண்ணனு கூட டார்ச்சர் பண்றது? அண்ணனு உரிமையோட கூப்பிடுறேன் பிரதர். நான் எப்ப உனக்கு அண்ணா நானா சிஸ்டர்? நான் அண்ணனு கூப்பிடுறதுனால கருவுலே. அப்ப ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பிரதர். ரிக்வெஸ்டுக்கு எந்த தங்கச்சி இல்லன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்ப தோசைக்கு முன்னாடி என்ன அண்ணனு கூப்பிடாத? அவனுக்கு எல்லாம் என்ன மச்சான் மச்சான் அப்படின்னு கூப்பிட்டு கலாய்க்கிறானுங்க. சரிண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி நான் உங்களை அண்ணான்னு கூப்பிட மாட்டேன்னா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்கன்னா. பாய் அண்ணா. பாடி சிண்டு 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 சிண்டு. என்னனு என்ன விஷயம்? சிண்டு இருக்கானா இல்லையானு? சிண்டு கூட உனக்கு என்ன வேலை? சண்டே இல்லையா, டைம் பாஸ் ஆகல, அதுக்காக சிண்டு இருக்கானா? டைம் பாஸ் ஆகணுமா? சரி சரி நடக்கட்டும், எனக்கு எதுக்கு? சிண்டு இப்பதான் அவங்க சித்தப்பா கூட மார்க்கெட் போயிருக்கான், வேணா போய் டைம் பாஸ் பண்ணிக்கோ. திரும்பவும் வரேங்கா. அக்கா என்ன பிரச்சனை இருக்கா? என்ன மளிகை சாமா வாங்குறதுக்கு சித்தப்பா புள்ள ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? மீட்டிங் எதுக்கு வச்சீங்க? இப்பதான் பத்தி கேக்கணுமா? சொல்லியா. மறுபடியும் நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அதுக்கு என்னங்க, நீங்க இந்த காலனியோட பிரசிடென்ட், நாலு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எது சொன்னாலும் எங்களுக்கு நல்லதுதான் சொல்லுவீங்க, சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து சுத்துறது, பைக்ல போறது, சினிமா பாக்குறது, இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட போய் நாம கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் போடுறாங்க நமக்கு. நீங்க இந்த காலனிக்கு வரதுக்கு முன்ன அந்த சீனு கேர் ஆஃப் பிளே கிரவுண்ட், நீங்க வந்த பிறகு சீனு கேர் ஆஃப் அனு ஆயிட்டா. நினைக்கிறேன். பெரியவங்க ரெண்டு பேரும் நாங்களும் அதான் நினைக்கிறோம். ஒரு நிமிஷம் அனு, அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவ. அனு, உன்ன பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. யார கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? ஏன் கத்துற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? எதுக்கு டார்ச்சர் பண்ற? அதான் ஏன் கேக்குறேன். சீனு என்ன பண்ற? நீ கைய விடு. எல்லாருக்கும் சொல்றேன், நான் சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அனு
காலத்துல பொண்ணுங்க அவங்களோட புருஷனை தேர்ந்தெடுக்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே சார். அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிடணும், அவமானப்படுத்தணும் சார். நல்லா இருக்கு வெளியே. எனக்கு தெரியாம அவ பாட்டுக்கு ஏதேதோ பேசிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எல்லாரும் நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி என்னையே கேள்வி கேக்குறீங்க. உன்ன கேட்டா பரவாயில்லடா, எல்லாரும் சேர்ந்து ஏமாந்துல வாங்குறாங்க. சாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் உன் தம்பி பண்ற வேலை இதானு சொல்லி காலனியில் உள்ளவங்க என்ன கேக்குறாங்க. இன்னும் தடவை எவனாவது கேள்வி கேட்டா என்ன கேட்க சொல்லு. நெல்டா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு கிளம்பிட்டே இருக்க. பாரிச்சினு, தினமும் நீ அவ வீட்டுக்கு போறதுனால காலனி மொத்தமா தங்க பாருங்க. நீ சிண்டு கூட தினமும் அவங்க வீட்டுக்கு போறான், அதனால அவன கூட அப்படிதான் நினைப்பீங்களா? அப்படின்னா சிண்டுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லையா? இருக்கு, அவனுக்கு அனு ஃப்ரெண்ட், எனக்கு சாய் ஃப்ரெண்ட். டேய், அவ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கானு எனக்கு ஒண்ணுமே புரியல. கல்யாணமா இத்தனை நாள் ஆயும் உங்களே புரிஞ்சுக்க முடியல, உங்க தம்பி எப்படி புரிஞ்சுக்க முடியும்? முதல்ல என்னையே எனக்கு புரியல, அப்புறம் தான் நீங்களே என்ன புரிஞ்சுக்க முடியும். அது இல்லடி, சீனுவ லவ் பண்ற விஷயத்த நீயே என்கிட்ட முதலே சொல்லல. என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு முதல்ல நீங்க எனக்கு சொன்னீங்களா? அதனால நாலு பேர் முன்னால நம்ம மானத்தை வாங்குறியா? சென்டிமெண்ட் டயலாக்ஸ் எல்லாம் வேண்டாம், என் மனசுல என்ன இருக்கோ அதான் சொன்ன. அதாண்டி இதுக்கு முன்னாடியே ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னு கேக்குறேன். சீனு மனசுல நான் இருக்கேனான்னு தெரியாம நான் எப்படி பாட்டி சொல்ல முடியும்? அப்படின்னா சீனு உன்ன காதலிக்கலையா? அந்த விஷயத்த என்னால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சீனு உன்ன காதலிக்கலனா காதலிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் காதலிக்கலனா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பைக்ல ஏறு, உன்கிட்ட தான் சொல்றேன், பைக்ல ஏறு. என்ன எனக்கு என்னோட என்ன பிடிக்கல? எந்த பொண்ணு ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டான்னு நீ தானே சொன்ன? நீ இங்க டச் பண்ணிட்ட, நீ என்ன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் வேணாங்கிற. எப்படி உன்னோட
காதல் பண்ணு. அத தவிர வேற ஏதாவது சொல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் ஆடுறது தவிர வேற எதுவும் தெரியாது. எல்லாருக்கும் காதல பத்தி லெக்சர் எடுக்கிற உனக்கு காதல பத்தி தெரியாதா? உன் மேல எனக்கு இருக்கிற காதல், காதல்னா என்னன்னு புரிய வைக்கும், என்னையே காதலிக்கிற மாதிரி பண்ண வைக்கும். இதுக்கு அரிசி மூட்டையை மட்டும்தான் எங்க வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு நினைச்சேன். இதுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஹாய் சினு. நீங்க நீ எங்க வர? ராம்பாபா அங்க இருக்கான், வரியா? ஐயோ போடி வர வர வர.
அம்மாடி அழகு கண்டு மயங்கிறேண்டி, கரும்பு தின்ன கூலி இல்ல புரிஞ்சுக்கோடு. கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு வேண்டாம். கொஞ்சம் சாப்பிடுமா? எனக்கு வேண்டாம் பாட்டி, கொஞ்சமாவது சாப்பிடுற. பாரு நான் எவ்வளவு நேரம் கெஞ்சுறேன், கொஞ்சம் கூட சாப்பிடவே மாட்டேங்கிற. ஏய் பாட்டி சொல்றாங்கல்ல, அவ ஒரு பொறுக்கி, அவனை போய் லவ் பண்றிய, உனக்கு அறிவு இருக்கா? நீயும் அவன் கூட தானே சுத்திட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம அவன் நல்லவனா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும். சீனு எந்த விஷயத்தையும் முதலந்தே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான் பாட்டி. சீனுக்கு அண்ணியாவும் அம்மாவாவும் இருக்கிறது நீதான். அதனால இந்த விஷயத்த சீரியஸா நல்லா யோசனை பண்ணி செய். எந்த விஷயம்னாலும் முதல்ல சீனோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல பாட்டி. அனு மனசுல சீனுதான் இருக்காமா? அனு சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல, சாய பார்த்தா எப்ப பார்த்தாலும் ஏதோ யோசனையிலேயே இருக்கா. பசங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத என்னால பாக்க முடியலம்மா. வயசானவங்கறதால மனசுல வச்சுக்க முடியாம உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரி பாட்டி, உங்களுக்காக சீனு கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். சந்தோஷம்மா, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. என்ன நீ கழுவி வந்துட்டு போது? என்ன சீனு இது, பெரியவங்கன்னு ஒரு மரியாதையா நம்ம பேசுற? சீனு நான் உன்ன கேக்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டல. கேளுங்க நீ. அனுவ பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏதுவும் இல்ல. அது இல்ல சீனு, அனு மேல நிஜமா எனக்கு எந்த தப்பான நெமோ இல்ல. ஓகே, இங்க பாரு சீனு, இந்த காலனில மத்தவங்க எல்லாம் உன்னை பொறுக்கி ரவுடின்னு சொல்றாங்க, ஆனா அவ மட்டும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கா. உனக்காக வந்தவர் நீ வேணான்ட்டா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணை நீ வேணான்னு உன்ன மாதிரி ஒரு முட்டாள் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஐயோ அண்ணி, நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் நாளைக்கு நான் உங்க அண்ணன் சிண்டு எல்லாரும் திருப்பதிக்கு போறோம். உனக்குதான் கோவில் கடவுள் எது மேலே நம்பிக்கையே இல்லையே. அட்லீஸ்ட் நாங்க வர வரைக்கும் வீட்டையும் ஆபீஸையும் ஒழுங்கா பாத்துக்க. ஓகே ஓகே. நீங்கள் யாரா? சீனு,
சாய், அனு ராத்திரி வீட்டுக்கே வரல. என்னது, ராத்திரி வீட்டுக்கு வரலையா? அது இப்பதான் எங்கிட்ட சொல்றீங்களா? அனு, அனு ராத்திரி எல்லாம் எங்கடி போயிருந்த? சீனு வீட்டுலதான் இருந்தேன். சாய், என்ன தைரியண்டி உனக்கு? ராத்திரி எல்லாம் அவன் வீட்டுல இருந்த எங்கிட்ட சொல்றியா? அண்ணே, என்ன தப்பா நினைக்காத. சீனு ராத்திரி ரோட்ல காயத்தோட கடந்தத பாத்துட்டு என்னால சும்மா வர முடியல. அவனுக்கு அடிபட்டிருந்தா உனக்கு என்ன டக்கற? முடிவு கட்டுறேன். இது மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் முன்னாடியே நினைச்சேன்டா. அனு நிச்சயதார்த்தத்துல நடந்த பிரச்சனைல இருந்து அந்த சாய் மேலதான் எனக்கு ரொம்ப டவுட்டாவே இருந்தது. இத கண்டிப்பா அவன் தான் பண்ணிருப்பான்டா. அவன் எவனா இருந்தாலும் சரி, நாம அவனை விட போறது இல்லடா. இப்ப நம்ம ஆள் எல்லாம் அந்த வேலையில தான் இருக்காங்க. போங்கடா. இசையா பாடிட நீயே கவியா, சக்கியா 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 நீயே எனது விழியா, தீயாக விழுந்தாயே கண்ணிலே, உயிரே நின்றாயே நெஞ்சிலே, கனவாய் பிறகும் ஐங்குல தூண்டும். இசையா 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 பாடிட நீயே கவியா.
என்னை வாசித்தா அழகு வடிவினிலே என் உயிரை பிழிகின்றான். என்னமோ நினைச்சேன், எனக்கு இப்பதான் தெரியுது அனு எனக்கு தெரிய வச்சுட்டா. என்ன சீனு சொல்ற? அனுவ நான் காதலிக்கிறேன். நீ அப்ப இந்த விஷயத்த அனு கிட்ட சொல்லிட்டியா? இல்ல அனி, இனிமேதான் சொல்லணும். சரி, அதை விடு, முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. வாடா. ஹலோ டார்லிங். நோ 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 நோ, ஜஸ்ட் டூ பெக்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இதோ இப்போ வந்துடுறேன். ஓகே பாய். டேய் சீனு, காலேஜ்ல சேகரியும் இங்க என்னையும் பொண்ணுங்க பார்த்தா அண்ணன்னு கூப்பிடுறாங்கடா. இப்படி காலனி பூரா எங்களை அண்ணன்னு கூப்பிட்டா எங்க கதி என்ன ஆகுண்டா? இது சரியாக்க ஒரு வழி இருக்குடா. இனிமே பாரு, நானும் ராம்பாபுவா அண்ணன் கூப்பிடுறேன். தங்கச்சி! அண்ணா! ஐயோ என் தங்கச்சி, எவ்வளவு அழகா கூப்பிடுற! இப்படி இழைச்சு போயிட்ட. நீ எனக்கு கடவுள் கொடுத்த செல்ல தங்கச்சி. நீ இல்லாம என் மனசு தங்கச்சி 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 அப்படின்னு அடிச்சுக்குது. ஐயோ என்ன இது, தங்க இல்லையா? பரவாயில்ல,
காலேஜுக்கு போற ஏன் தங்கச்சி தவணி எங்க போச்சு? என்ன தங்கச்சி, கழுத்துல எதுவுமே போடல, நீ போட்டு வந்த அண்ணன் கடைக்கல்ல வைக்க யூஸ் ஆகல. ஐயோ என் தங்கச்சி, 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 நீ எனக்கு கடவுள் கொடுத்த தங்கச்சி தான். தங்கச்சி என்ன தங்கச்சி, இது பாம்பேல வாங்குதா இல்ல மெட்ராஸ்ல வாங்குதா டெல்லியில வாங்குதா? அண்ணனுக்கு இது மாதிரி எடுத்துட்டு வரியா? என்ன தங்கச்சி டான்ஸ் ஆடுற? தங்கச்சி, தங்கச்சி, என்னையா அண்ணனு கூப்பிடுறீங்க? இனிமே பாருங்கடி இந்த அண்ணன் யாருன்னு காட்டுற. நீ இந்த மாதிரி லாபகமா வெத்தலைய மடிச்சு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆறுது? ஒன் மோர் ரிபீட். ஏடா நம்ம ரெண்டு பேரும் வெயிட் பார்ட்டி, இப்படி சேர்ந்து ஊஞ்சல உட்கார்ந்து இருக்கோமே, ரெண்டு பேரும் வெயிட் பார்ட்டின்னு தெரியுதோண்ணா? இப்படி உட்காந்துட்டு ஆடிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஒரே காலில குடி இருக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தவாசி தானே, இதுல என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மாமி. கீதாவுக்கு ஏதோ வேலை இருந்ததால வர முடியல. கீதா வந்தாலும் நான் வந்தாலும் ஒண்ணுதானே? ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. நான் எப்பவுமே இப்படித்தான். ஓ, ஐ அம் சாரி, ஐ அம் வெரி சாரி. பை த வே, ஐ அம் சூர்யா. உங்க பேரு? அனு. ஆஹா, அழகுக்கு பொருத்தமான பேரு. சாய், நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். அனுக்கு இஷ்டம்னா நான் கல்யாணத்துக்கு ரெடி. அனு யாரையாவது விரும்புறாளா? இந்த பார் சாய், உனக்கு என் தங்கச்சி எவ்வளவு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி உன் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஓகேனா ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில ரெண்டு கல்யாணமும் நடக்கும். நல்லா யோசிங்க. ஓகே, பாய் அனு. ராம்பாபு எங்க பாக்கவே முடியல, தெரியல.
தங்கச்சி, 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 என் தங்கச்சி, தங்கச்சி எங்கடி ஓடுறீங்க? தங்கச்சி, தங்கச்சி, என்னடி இது? தங்கச்சி தங்கச்சி நம்மளே துரத்திட்டு இருக்கா? தெரியாத அண்ணன கூப்பிட்டு தொலைச்சலா. தங்கச்சி, 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 குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கீதா வந்தாச்சா? வரல சார். கீதா இருக்காளா? எதுக்கு? அவ ஆபீஸுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே வரமாட்டா. இது நீங்க சொல்றீங்களா இல்ல கீதா சொல்றாளா? நான் சொன்னாலும் கீதா சொன்னாலும் ஒண்ணுதான். சரி, கீதாவை கூப்பிடுங்க, அவளே சொல்லட்டும். சரி, கூப்பிடுறேன். ஆமா அனு, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டால? நான் கீதாவை பத்தி பேசுறேன். நான் அனுவை பத்தி பேசுறேன். சரி, டைரக்டா பாயிண்ட்டுக்கே வருவோம். நீ எப்போ உன் தங்கச்சி என் வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதுக்காக அனுப்புறியோ, அப்ப நான் என் தங்கச்சியை உன் வீட்டுக்கு அனுப்புறேன். ஹலோ, 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 ஹலோ. ரொம்ப போர் அடிக்குது, சினிமா போலாம். அடி, எந்த படத்துக்கு போலாம்? அது வந்து இந்த புது பள்ளுக்காரி தங்கச்சி. என்னால எப்பரா 1 லட்சம் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம் எல்லாம் வாங்க முடியும்? இது பொம்மடா, வெறும் 2 லட்சம் தான். 1 லட்சம் கொடுத்து வாங்க முடியாது. 2 லட்சம் கொடுத்து எப்பரா வாங்கின? இது சேட்டுக்கிட்ட அடிச்சது தானே? ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு போகலையா? ஏண்டா 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடய ஒரு பொம்மை வரப்போகுது. இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா? இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. இந்த பொம்மைய யாரு முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ, அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருடா. சரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு. இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி சரி, பாத்து போ. டாடா, பை பை. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட பொய் பேச முடியாது. முதல்ல இவ்வளவு செக் பண்ணி பாப்போமா. பிரியா, ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, 8th வீடு, 3வது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா? ரெண்டே
தப்பெல்லாம் இந்த பொம்மையை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல. எங்க அப்பா ஒண்டி புள்ளி லேடி. ஏய் நில்லு. அனு, ராத்திரி 12 ஆயிடுச்சு, அண்ணன் இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க போயிருப்பான், என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணு தெரியலம்மா. அண்ணன் இன்னும் வரலையா? நான் ஒரு பைத்தியம். அவன் எப்படி வருவாண்டி? உங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல போனப்ப கூட அவன் அவ்வளவா வருத்தப்படல. உன்னை காதலிக்கிறானா இல்லையானு தெரியாத சீனுவை பத்தி இவ்வளவு யோசிக்கிறியே. அவனை காதலிச்ச கீதா அவனை விட்டு தூரமா போனதுக்கு அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்னு நீ உருவாட்டியாவது யோசிச்சு பாத்தியா? பாட்டி, நீ எடுக்க போற முடிவுலதான் உன் அண்ணனோட வாழ்க்கையே இருக்கு. நல்லா யோசிச்சுக்கம்மா. சரியான நேரத்துக்கு வந்து கரெக்டா செக் வச்சிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும். கீதா எங்க? சாய், டென்ஷன் ஆகாத. உன் தங்கச்சி எப்ப என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போற? உனக்க அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. சீனு கட்டி வச்சாலும் கட்டி வைப்பத தவிர உனக்கு கட்டி வைக்க மாட்டேன். அந்த மாதிரி என்ன உன் மனசுல இருந்தா இந்த நிமிஷமே அழிச்சிரு. சரி, சீனு உன் தங்கச்சியை லவ் பண்ணல? ஏய், போது நிறுத்து. அப்படி பண்ணலன்னா அனுவ நீ எனக்கு கட்டி கொடுக்கறியா? நீ அப்படி பண்ணா என் தங்கச்சிய நான் உனக்கு கட்டி கொடுக்கறேன். ஏய், நீரடா எனக்கு சொல்றது. உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்க, நீ தான் காலைல வந்து விழணும். அது வரைக்கும் உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். குட் பை. ஹாய். ஏன் சாய் இவ்வளவு கோவமா போறாரு? அனுவ சீனுக்கு தான் கட்டி கொடுப்பானா? ஆமா, அனு சீனுவ காதலிக்கிறா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா சீனு அனுவ காதலிக்கல. அதுக்காக உன்னை காதலிக்கணுமா? என்னோட காதல் யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. ஹலோ, சூர்யாங்களா? எஸ், சூர்யா ஸ்பீக்கிங். நான் அனு பேசுறேன். அனு, என்ன விஷயம் அனு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாவ், வெரி குட். ஆமா, இத உன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதே என் அண்ணனோட சந்தோஷத்துக்காக தான். குட் சிஸ்டர். கல்யாணம் எங்கங்கறத நான் டிசைட் பண்ணி சொல்றேன். ஓகே, பை. வாவ். ஸ்டாப்ல நீ எங்களை அடிக்கலையா? பெரிய ஹீரோ நினைப்பா. அடிங்கடா, அடி அடிங்கடா. எதுக்கு இங்க வந்த? சீனு இருக்கான? சீனோட உனக்கு என்ன வேலை? அனுவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அப்ப நீங்க கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள. அவனை பத்தி நாலு பேர் நாலு விதமா பேசினப்போ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் பண்ண தப்புக்கு நானே அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். ஹலோ, யாரு? என்னாச்சு? டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? ஒன் ஹவர்ல நினைவு வந்துடும்.
ரெஸ்ட் எடுக்கட்டும். அடி பலமா தான் பட்டிருக்கு, ஆனால் நோ ப்ராப்ளம். டேய் சீனு, இப்ப எப்படி இருக்கு சீனு? பரவாயில்ல அண்ணா. சீனு என்ன மன்னிச்சிடுற, நான் தப்பு பண்ணிட்டேன். உன் காதல் நான் சரியா புரிஞ்சுக்கலடா. நாலு பேர் தப்பா உன்னை பத்தி சொன்ன போது நானும் நம்பிட்டேன். போயிட்டாடா போலாம். நிறுத்து, பார்க் பண்ணிட்டு வந்து வாமா. கீதா, எதுக்குண்ணா ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வந்திருக்க? என்ன கீதா இப்படி கேக்குற? இங்கதானே எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமா, அணுவுக்கு எனக்கும் இங்கதானே கல்யாணம் நடக்க போகுது. வா. கல்யாணம் முடிஞ்சிருக்காதுல்ல, எதுவும் நடந்திருக்காதுரா? ஹாய். எதுக்கு கிட்ட வெளியே நிக்கிற? உங்க அண்ணன் இன்னும் வரலையா? பாரு கீதா, என்ன பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்கணும். வா கீதா, நீ எதுவும் யோசிக்காம என் கூட வா. ஹலோ, நான் கீதா பேசுறேன். சொல்லு கீதா, அனுவ பாத்தியா? பாத்தேன். கல்யாணம் எங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான். சீக்கிரம் வந்துருங்க, வச்சிடுறேன். என் கல்யாண சொந்த பந்தம் யாருமே இல்லாம தனியா நடக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன், ஆனா அப்படி நடக்கல. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அனு, இவங்க அனு, அனுப்ரியா ஃப்ரம் ட்ரிச்சி. இவங்களை தான் நான் லவ் பண்ணேன். இந்த விஷயத்தை இத்தனை நாளாக ஏன் உங்கள்கிட்டலாம் சொல்லாமல் மறைச்சேன்னா, ஒருத்தரோட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னொருத்தருக்கு தெரியணும்னு தான்.
ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி யோசிக்காம யார் யாரே என்னென்னமோ சொன்னாங்கன்னு, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம உங்களுக்குள்ளேயே டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப தப்பு. மத்தவங்க சொல்றாங்களேன்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம இழந்துடக்கூடாது. ஃப்ரெண்ட்ஷிப்ல அன்புதான் வளரணுமே தவிர விரோதம் வளரக்கூடாது. நீங்க மட்டும் மத்தவங்க அக்கா தங்கச்சியை காதலிக்கலாம், அவங்களோட வெளியில சுத்தலாம், ஆனா உங்க அக்கா தங்கச்சியை மட்டும் மத்தவங்க காதலிச்சா ரொம்ப தப்பு. நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க, உங்க அக்கா தங்கச்சி மனசுலயும் என்ன இருக்குன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த விஷயத்த மட்டும் மறந்துடுறீங்களே, அது எப்படி? உலகத்துல எல்லா உறவுகளுக்குள்ளயும் சுயநலங்கிறது இருக்கும், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் அப்படி கிடையாது. எந்த சுயநலமும் இல்லாததான் ஃப்ரெண்ட்ஷிப். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கடவுள் கொடுத்த வரம், அது உங்கள்கிட்ட இருக்கு. அதை கடைசி வரைக்கும் பத்திரமா காப்பாத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அனு, சீனு, கீதா மட்டும் என் தங்கச்சி இல்ல, அனுவும் என் தங்கச்சி தான். ஒரு அண்ணன் பொசிஷன்ல இருந்து எல்லா சம்பிரதாயங்களையும் கடமைகளையும் நானும் பண்றேன். இன்னையில இருந்து சீனு கேரா பணு.